திரைப்படத்தோட அஜித் ரசிகர்கள் மோதிக்கிற நிலையில நடிகர் அஜித் இந்த சமயத்துல கூட வாய் திறக்காம இருக்கிறது ஏன்னா இன்னும் தெரியல. பேட்ட திரைப்படத்தோட போட்டி போட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படம் தான் விஸ்வாசம். இந்த போட்டி ட்ரெய்லர்ல இருந்தே தொடங்கிடுச்சு. 28ஆம் தேதி வெளியான பேட்ட ட்ரெய்லருக்கு செம்ம மாஸ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அது போலவே நேற்று வெளியான விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லரும் அஜித் ரசிகர்களால கொண்டாடப்பட்டுச்சு. இந்த ட்ரெய்லரை யூடியூப்ல ட்ரெண்டிங்ல நம்பர் 1 ஆக்கியிருக்காங்க அஜித் ரசிகர்கள். அதோடு நிறுத்திக்காம பேட்ட ட்ரெய்லரோடு ஒப்பிட்டு விஸ்வாசம் ட்ரெய்லரை தூக்கி பிடிச்சு கமெண்ட் மழை கொடுத்துட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள். அதுக்கு ஏற்றாற் போலவே பேட்ட படத்துல ரஜினி பேசுற பஞ்ச் டைலாக்களுக்கு கவுண்டர் கொடுக்கிறது போல அமைஞ்சிருக்கு விஸ்வாசம் ட்ரெய்லர். இது பத்தி அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் பேரு கொலை காண்டல இருக்கேன்னு ரஜினி பேசுற வசனத்துக்கு பதில் அளிக்கிற வகையில உங்களை பார்த்தா கொலை வெறி வரணும் ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன்னு விஸ்வாசத்துல அஜித் பேசிருக்காரு. அது போலவே குடும்ப சென்டிமெண்ட் இருந்தா ஓடி போயிடுன்னு ரஜினியுடைய எச்சரிக்கைக்கு பதில் அளிக்கிற வகையில தனது மொத்த அட்ரஸையும் சொல்லி ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு அஜித் பதில் அளிக்கிற வகையில ஒரு வசனம் இருக்குன்னு தாங்களாவே கற்பனை குதிரையை அவிழ்த்து விட்டுருக்காங்க. இந்த விவகாரத்துல ட்விட்டர்ல நேற்று முதல் காரசாரமான விவாதம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு படி மேல போய் மீன் கிரியேட்டர்களும் தங்களுடைய பங்குக்கு பேட்ட படத்தை ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இந்த விவகாரம் ரஜினி விசஸ் அஜித்னு பாதையில நகர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அஜித் தன்னுடைய ரசிகர்களை தடுக்காம மௌனம் காத்துட்டு வராரு. அஜித்துடன் ஒப்புதல் பெறாம விஸ்வாசம் ட்ரெய்லர் நிச்சயம் வெளியிடப்பட்டிருக்காது. இந்த ட்ரெய்லர் வெளிவந்தா இப்படிதான் நடக்கும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால அஜித்துடைய விருப்பத்து தான் இந்த விஷயங்கள் நடக்குதுன்ற பேச்சும் கோலிவுட்ல நிலவுது.